எரிபொருள் தட்டுப்பாடின் எதிரொலி மின்தடை தொடர்பில் சற்றும் உணர்வெளியான அறிவிப்பு இலங்கையில் மேலும் அதிகரித்த கொரோனா உயிரிழப்புகள் உயர்தர பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு இனி வரும் நாட்களில் முஸ்லீம் கட்சிகளை நம்பி ஏமாந்துவிடக் கூடாது இம்ரான் காட்டம் ஐந்து பிள்ளைகளின் தந்தை அடித்து கொலை சம்பவத்தை நேரில் கண்டவர் சாட்சியம் போர்ட் சிட்டிக்கு விசா தேவையில்லை கனிய எண்ணெய் கூட்டு தாபனத்தினால் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை இன்றைய தினத்திற்குள் வழங்காவிட்டால் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மின்சார துண்டிப்பு இடம்பெறும் என இலங்கை மின்சார பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அனல் மின் நிலையங்களூடாகவே நாட்டின் அதிகளவு மின்சார தேவை பூர்த்தி செய்யப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் தம்மிக்கு விமலரத்ன தெரிவித்துள்ளார் இன்று மாலை 5 மணி வரை மாத்திரம் மின் உற்பத்தி நிலையங்கள் இயங்குவதற்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ளது இதன் காரணமாக பிற்பகல் 4 மணி முதல் இரவு 10 மணி வரை சுமார் 1.5 மணி நேரம் மின்சார துண்டிப்பை ஏற்படுத்த நேரிடும் என மின் பொறியியலாளர் சங்கத்தின் செயலாளர் தம்மிக்கு விமலரத்ன குறிப்பிட்டுள்ளார் அதுடன் இன்று காலை முதல் மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் சுகவீன விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நேற்றைய தினம் 13 கோவிட்-19 மரணங்கள் உறுதி செய்யப்பட்டதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார் அதன்படி நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,231 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு காப்போதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வைத்தியசாலைகளில் பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இதுகுறித்து சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பரீட்சை எழுத அனுமதிக்கப்படுவார்கள் குறித்த வைத்தியசாலையிலேயே பரீட்சை நிலையமாகவும் செயற்படுத்தப்படும் காப்போதர உயர்தர பரீட்சை நீண்டகால தாமதமான பரீட்சை என்பதால் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்காகவே இவ்விசேட சேற்றட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களிலாவது முஸ்லீம் கட்சிகளை நம்பி முஸ்லீம் சமூகம் ஏமாந்துவிடக்கூடாதென திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூம் தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நமது சமூகம் ஏனைய சமூகத்தவரை போன்று இந்த நாட்டில் தலைநிமிர்ந்து வாழ அனைத்து முஸ்லீம்களும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன் பல இடங்களில் முஸ்லீம் சமூகத்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த விடயங்களை அரசாங்கத்தில் அங்கம் பகிக்க முஸ்லீம் உறுப்பினர்களால் பேச முடியாது என்பது நாம் அறிந்த உண்மையாகும் முஸ்லீம்களின் உரிமையை பெற்றுத்தருவோம் என்று ஆரம்பிக்கப்பட்ட முஸ்லீம் கட்சிகள் உரிமை கோசத்தை முன்வைத்து வாக்குகளை பெற்று இன்றும் வெறும் அற்ப சலுகைக்காக அரசாங்கத்திடம் சரணாகதி அடைந்துவிட்டன மஸ்கெலிய காவல் நிலைய பிரிவிற்குட்பட்டு மஸ்கெலிய சாமிப்பிளை தொங்க தோட்ட பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட ஆண் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் இருந்து தெரிய வந்துள்ளது இன்று சிரேஷ்ட சட்ட வைத்திய நிபுணர் இனோகா ரத்நாயக தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையின் போதே குறித்த நபர் மரக்கட்டியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் மஸ்கெலிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் நேற்று தினம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பிய போர்ட் சிட்டி சுமார் 50,000 அதிகமானவர்கள் நேற்று தினம் வருகை தந்துள்ளனர் விசா எடுத்துத்தான் போக முடியும் என்னும் விமர்சனம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அப்படியான ஒரு சூழல் இல்லை எனவும் சமூக வலைதள வாசியொருவர் பதிவு செய்துள்ளார் போர்ட் சிட்டி போக விரும்பினால் போய் வாருங்கள் விசா எல்லாம் தேவையில்லை என அவரின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான வாகன இறக்குமதியில் மின்சார வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று அரசாங்கத்தின் கொள்கை உரை நிகழ்த்திய ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயில் 70% வாகனங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றது மின் உற்பத்திக்காக 21% கைத்தொழில் துறைக்காக 4% பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறான நிலையில் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்படும் போது மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய அதிக முன்னுரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்
எரிபொருள் தட்டுப்பாடின் எதிரொலி, மின்தடை தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் மேலும் அதிகரித்த கொரோனா உயிரிழப்புகள். உயர்தர பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. இனிவரும் நாட்களில் முஸ்லீம் கட்சிகளை நம்பி ஏமாந்துவிடக்கூடாது, இம்ரான் காட்டம். 5 பிள்ளைகளின் தந்தை அடித்து கொலை, சம்பவத்தை நேரில் கண்டவர் சாட்சியம். போர்ட் சிட்டிக்கு விசா தேவையில்லை.